இங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள் இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள் மொபைல் போன் 5 வயசிலேயே வாங்கி கொடுத்துட்டு Facebook அக்கவுண்டையும் திறந்து கொடுத்துட்டு அந்த பெண்ணிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு ஃபேர் போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவார் அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகுவா இந்த பெண்ணு ஒரு காஃபீரோட ஒரு முஷிரிக்கான பெண்ணிடத்துல அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும் மஹரம் பேணு வாங்கலாம் ஹலால பேணு வாங்கலாம் ஹராம்னு உங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா இல்ல உடனே நம்பர் இங்க யாரும் உங்கள்ட்ட பேசணுமா கொஞ்சம் பேசி பாருங்களேன் ஐயோ ஐயோ நாங்கெல்லாம் பேச மாட்டோம் எங்க மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு இல்ல உங்க மார்க்கத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணுமா அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்க உடனே ஆரம்பம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்றேன் அல்லாஹ் 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 ஆம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இதற்கு காரணம் யார் இதற்கு காரணம் யார் யார் பெண்கள் பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம் பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம் அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத் அவள் ஆடை அணிந்திருப்பாள் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் ஒரு ஆண் வந்து பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான் பிறர் வந்து அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான் இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பான் ஒரு பெண் அவளும் சாய்வாள் பிறரையும் சாய்ப்பாள் இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா இதுக்கு ஹிஜாபு போடாம வெளியே வரலாம் ஹிஜாப் எதுக்குங்க ஹிஜாப் எதுக்கு எதுக்கு ஹிஜாப் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலதுல என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும் இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டையை போட்டு இறுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் 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 ரெண்டே ரெண்டு துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறாங்க உங்கள் செவிகளுக்கு விடவில்லை இப்படி ஆணை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது சொர்க்கத்தில் நுழைய முடியாது நுழைய முடியாது காசியா துணாரியா ஆடை அணிந்திருப்பாள் நிர்வாணமாக இருப்பாள் மூன்று மெல்லியதாக ஆடை இருந்தால் கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால் பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆணை இருந்தால் அந்த தன்மைகளை வந்து விடும் இன்னைக்கு ஹிஜாப் தானே கவர்ச்சியே அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன் பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப் மின்னு 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 பட்டு புடவை தோத்து போயிரும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு அதையும் விற்கிறார்களே மமங்களா வாங்கடா மறுமையில உங்களுக்கு இருக்குது விற்ற காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா இதை விட்டு ஃபாஹிஷாவை பரப்புகிறீர்களா விரும்புகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்திலையும் இருக்கிறது மறுமையிலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து எல்லா புர்கா கடையிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இவர்கள் அதற்கு காரணம் அது அணிந்து வரக்கூடிய பெண்கள் இதற்கு காரணம்